ஹை கைஸ் வெல்கம் டு குவிக் தோர்னமெண்ட் மேன் ஆஃப் மை வர்ச்சுவல் கேஸ். நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது விம் ஃபுல் கோர்ஸ் லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துருக்கேன். என்னென்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது கைஸ், நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், லிங்க் இருக்கும். அந்த பார்ட் ஒன்றை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் டூ போங்க. அண்ட் இப்போ நம்ம பார்ட் டூவை தொடங்கலாம் கைஸ். இதில் யூஸ் பண்ணுற ஃபைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதை பார்ட் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஃபுல்லாக வேணும் ப்ரோ, எனக்கு ஒரு சில டவுட் மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் கிளியர் பண்ணால் போதும். லைக் மேப் த கீஸ் அண்ட் ஹவு டு காப்பி அண்ட் பேஸ்ட், ஹவு டு ரைட், ஹவு டு நார்மல் மோட் அண்ட் இன்செர்ட் மோட், ஹவு டு சுவிச் ஓவர் த விண்டோஸ், அது மட்டும் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை போய் செக் பண்ணுங்கள். கரெக்டாக நாங்கள் டைம் என்னோட கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஈஸி அக்சஸ் பண்ணிக்கலாம். பார்ட் ஒன்றுக்கும் அதே மாதிரி டைம் ஒன்று அழகாக கொடுத்துருக்கோம் கைஸ். அண்ட் ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். விம் யூஸ் பண்ணி நம்மளோட வேலைகளை நம்ம இன்னும் நிறையாவே ரெடியூஸ் பண்ணலாம் கைஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சர்ச்சுக்கு அண்ட் சர்ச் போயிட்டு பிளாக் அப்படின்னா கொடுக்குறோன்னா பிளாக் கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிளாக்கை டெலீட் பண்ணணும். பட் நான் இப்போது இன்னும் இன்செர்ட் மோடில் இல்லை நார்மல் மோடில் தான் இருக்கேன். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் திருப்பி இன்செர்ட் மோடுக்கு போய் மாற்றணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு மெத்தட்லையும் ட்ரை பண்ணலாம் கைஸ். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் டபுள்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வேர்ட் டிலீட் ஆகிடும். அண்ட் நீங்கள் தானாகவே இப்போது இன்செர்ட் மோடுக்கு போயிடுவீங்க. அண்ட் நீங்கள் இப்போ திருப்பி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் அகைன் நம்ம இப்போ நார்மல் மோடுக்கு வந்துடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சிட்டுனா, நீங்கள் இப்போது சப்போஸ் பிளாக் இப்படி இருக்கா கைஸ், நீங்கள் உங்களுக்கு இந்த பிளாக்கு எடுத்து வர எல்லாமே நீங்கள் டிலீட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா சி சேஞ்ச் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் எப்போ பியை கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு இன்செர்ட் மோட் கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் கைஸ். அண்ட் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணனா உங்களுக்கு தெரியும் பிக்கு முன்னாடி இந்த எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. அண்ட் உங்களுக்கு இன்செர்ட் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹாய் திஸ் இஸ் மை பிளாக் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கைஸ், இன்செர்ட் மோட்லேருந்து ஃபஸ்ட் நீங்கள் வெளியே வந்தோம்னா அப்போ தான் சேவ் பண்ண முடியும். கொடுத்து டபுள்யூ க்யூ அண்ட் ஆக்சிலேஷன் கொடுத்து சேவ் பண்ணிடலாம் கைஸ். யா ஹாய் கைஸ். நம்ம விமில் பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட் மேனிப்புலேஷனை ஈஸியாகவே பண்ணலாம். அண்ட் நம்ம ஒரு சில டைமில் ஒரு சில லைன்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம விஷுவலாக அந்த லைன்ஸை செலக்ட் பண்ண பார்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த அதை எப்படி பண்ணுறதுன்றது தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஓப்பன் விம் கியூபி டாட் டிஎக்ஸ்டி ஃபைல். அண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபைல். அண்ட் நார்மலாக இப்போ வந்து நார்மல் மோடில் தான் இருக்குது. அண்ட் க்ரூசர் இனிஷியலாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ரைட் செக் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் ஆர் கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணி நார்மல் மோடாக இருக்குன்றது செக் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் செக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஹாய் திஸ் இஸ் மை பிளாக் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ஃபஸ்ட் லைனை செலக்ட் பண்ணணும். ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஃபஸ்ட் கண்ட்ரோல் வி ஸ்டேட்டஸ் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் விஷுவல் பிளாக்னு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா க்ரூசர் மூவ் பண்ணி ஃபஸ்ட் லைனை செலக்ட் பண்ணிட்டேன் கைஸ். யா எல் மூவ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்து வேணும்னா ஜே ப்ரெஸ் பண்ணால் கீழே வரும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செலக்ட் பண்ண விஷயம் பார்த்தா டிலீட் பண்ணுறதுக்கு டி ப்ரெஸ் பண்ணால் போதும் டிலீட் ஆகிடும். அண்ட் ஆகி நியூ ப்ரெஸ் பண்ணால் அண்டு ஆகிடுங்க. அண்ட் இப்படி நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று இங்கே இருக்க எம்டி ஸ்பேஸ் இதை நம்ம டிலீட் பண்ணுறது ஈஸியாக பண்ணலாம். அகைன் ப்ரெஸ் கண்ட்ரோல் வி ஃபார் விஷுவல் பிளாக். ஸ்டேட்டஸ் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் விஷுவல் பிளாக் ஆன் ஆயிடுச்சுன்னு காட்டுது. ஸோ இப்போ எல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் மூவ் ரைட். அண்ட் நெக்ஸ்ட் த்ரீ லைன்ஸ் கே டவுன் வரணும் டூ கைஸ். ஸோ டூ ஜே ப்ரெஸ் பண்ணால் போதும் டூ டைம்ஸ் கே வந்துருச்சு. கீ வந்தக்கப்போ இப்போ நான் டிலீட் ப்ரெஸ் பண்ணாலும் போது அந்த பார்ட் மட்டும் டிலீட் ஆகிடும். ஸோ அகைன் நியூ ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் இன்னொரு ஹேண்டியான விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு லைனை சேஞ்ச் பண்ணோம் அது மற்ற லைனை சேஞ்ச் பண்ண வைக்க முடியும். அண்ட் அதை எப்படின்றத பார்ப்போம். திருப்பி அகைன் கோ டு கண்ட்ரோல் வி ஃபார் விஷுவல் பிளாக் அண்ட் எல் நெக்ஸ்ட் டூ ஜே இப்போது சி ஃபார் சேஞ்ச். ஸோ இப்போ இன்செர்ட் மோடுக்கு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணுறதை டைப் பண்ணிவிடுவோம். யா இப்போ அகைன் ஐம் கோ டு நார்மல் மோட் சுவிட்ச் பிளாக். யா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு இடத்துலலாம் வந்து அந்த யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சிம்பிள். பட் இன்னொரு மிச்சருக்கு ரெண்டு இடத்துலையும் வந்துட்டு செலக்ட் பண்ண இடத்துல இந்த மாதிரி வந்து எத்தனை எடிட்டரில் யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல கைஸ். யா நம்ம அந்த கோர்ஸில் செலக்ட் பண்ணோம்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு பார்ட்டை மட்டும் நம்மளால் செலக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய எடிட்டர் அதை கொடுக்கவே இல்லை. பட் விம்மில் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம ஒரு இடத்த சேஞ்ச் பண்ணுறது மூலயமா எல்லா இடத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் முன்னாடி இருக்க லைனை மட்டும் நம்மளால் க்ரூசர் வச்சு செலக்ட் பண்ண முடியும். அண்ட் மிச்சருக்கு எடிட்டரில் இதெல்லாம் தரல கைஸ். ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ரீப்ளேசிங் டெக்ஸ்ட்டியா ஒரு டெக்ஸ்ட் இன்னொரு டெக்ஸ்ட்டை மாற்றது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல மிஸ்பெல்லிங் பண்ணியிருப்போம். அந்த ஸ்பெல்லிங் திருப்பி ரீ கரெக்ட் பண்ணுவோம் இல்லை சில விட மாற்றி போட்டிருப்போம். அந்த விட திருப்பி ரீ கரெக்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நிறைய டைம் எடுக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா விம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது எப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். அண்ட் ஃபஸ்ட் இப்போது நான் நார்மல் மோடில் தான் இருக்கணுன்றதை எஸ்கே ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இல்லை கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலம் வச்சுங்க எஸ் ஸ்லாஷ் அண்ட் ஐ லைக் டு சேஞ்ச் த லைக். யா லைக்குன்னு இருக்க வேர்டை நான் சப்ஸ்கிரைப்ன்றதுக்காக சப்புன்னு மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். யா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் இருக்க லைக் மட்டும் சப்புன்னு மாதிரி இருக்கும். அண்ட் மிச்சம் இருக்க ரெண்டு லைக்ஸும் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அதையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் எஸ் அண்ட் ஒன் செகண்ட் எஸ் நம்ம அண்டு கொடுத்துருவோம். யா பழைய மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் திருப்பி சேஞ்ச் பண்ணுறேன் எஸ் ஸ்லாஷ் லைக்கெலாம் நான் வந்து சப்புன்னு மாற்றணும்.
ஆனால் அதுவும் குளோபலாக இருக்க எல்லாத்தையுமே. ஸோ இப்போ நான் என்ட்ரு அடிச்சா உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்க சப் மாறிச்சு, இந்த சப் மாறிச்சு, இங்கேயும் மாறிச்சியா, லைக் இருக்க எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் மாற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேசிங் டெக்ஸ்ட் ஈஸியாகவே பண்ணலாம் கைஸ் விம்மில். கைஸ் லைக் அதர் எடிட்டர் பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்மளால் ரெண்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் நார்மல் மோடு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போது ரெண்டு ஓப்பன் ஆகிருக்கு, ரெண்டு விண்டோஸ். இப்போ நான் மேலே இருக்க விண்டோஸ்க்கு இன்செர்ட் மோட் போயிட்டேன். அண்ட் போயிட்டு நாங்கள் என்ன பண்ணாலும் சரி தான் கீழே இருக்கிறதும் தானாகவே அப்டேட் ஆகிக்கும். ஏ கைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் நம்ம இதில் வந்து சுவிச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் நார்மல் மோடுக்கு போயிடுங்க. அண்ட் கண்ட்ரோல் டபிள்யூ திருப்பி அகைன் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட்டுக்கு விண்டோக்கு வந்துடும். அடுத்து திருப்பி கண்ட்ரோல் டபிள் திருப்பி டபிள்யூ வந்துட்டிங்கன்னா மேலே இருக்க விண்டோஸ் கூட அந்த மாதிரி விண்டோஸ் விண்டோஸ் மாற்றிக்கலாம். அண்ட் ஒரே டைம் நம்மளால் ரெண்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்க முடியும் விண்டோஸ் சரிதான் கைஸ். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டபிள்யூ சி ப்ரெஸ் பண்ணினா போதும், ஒரு விண்டோஸ் க்ளோஸ் ஆகிடும் கைஸ். அண்ட் கைஸ் இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருந்துக்கிட்டு இன்னொரு டெக்ஸ்ட் ஃபைல் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். நார்மல் மோடில் இருக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நிசை ஸ்லாஷ் போட்டு இ ப்ரெஸ் பண்ணுங்கள். இ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு பிரின்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு ஃபைல் வச்சுருக்கும், உங்களுக்கு நாப் இருந்திருக்கும். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. பட் முன்னாடி இந்த ஃபைல் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பஃபராக இருக்குது, பட் அது ஷோ ஆகலை, அவ்வளோதான் கைஸ். ஸோ திருப்பி நம்ம அதுக்கு போனோம்னா இந்த பஃபர் டிலீட் பண்ணிவிட்டு போயிடலாம் கைஸ். அண்ட் அகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் பிடி, அதாவது பஃபர் பி ஃபார் பஃபர், டி ஃபார் டிலீட். அண்ட் என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும் திருப்பி அகைன் அந்த பஃபருக்கே நம்ம வந்துடுவோம். அண்ட் இதில் இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு வந்து ஃபைல்ஸ் தெரியலனா அந்த மாதிரி டேரக்ட்ரியில் போய் ஸ்டேட்டாக சர்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்லாஷ் இ வச்சுருங்க, டாட் ஃபார் கரண்ட் டேரக்ட்ரி. அண்ட் இப்போ என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருக்கிற டேரக்ட்ரி எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். அண்ட் அதில் எனக்கு ஹை டாட் டிஎக்ஸ்டின்ற ஃபைலில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏரோஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜே ஓகே இரண்டு யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். யா இப்போ நான் அகைன் திருப்பி க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் பஃபர் டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம அகைன் திருப்பி அதே பஃபருக்கே வந்துடுவோம் கைஸ். விண்டோ த பாக்ஸ் விம் இஸ் ஸோ பவர்ஃபுல் கைஸ். யா யூசர் இன்டர்ஃபேஸை விட இது ரொம்ப பவர்ஃபுல் தான் கைஸ். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா பைத்தான் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ்க்கான சின்டெக்ஸ் லாங்குவேஜஸ்க்கான ஒரு சில எடிட்டர்ஸில் வந்து எப்படி கொடுப்பாங்களோ அந்த ஸ்பேசிங் ப்ராப்ளம்ஸ் அந்த சின்டெக்ஸ்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுலேயும் சின்டெக்ஸ் தானாகவே வரும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஸ்டமைசபிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக வேலை செய்யலாம். நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை நிறையவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட் ரிடியூஸ் யுவர் ஃபோக்கஸ் ஏரியா. ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகவே உங்களுக்கு என்ன ஏரியாவில் ஃபோக்கஸ் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் அவங்கள வேலை செய்யறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம நார்மல் ஃபேஸில் இருக்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்க, கண்ட்ரோல் சி. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் எனக்கு இங்கே நடுவில் லைன்ஸ் வேணும், இந்த யா இந்த ஹோம் டயக்ரம் சிம்பிளுக்கு பதிலாக எனக்கு லைன்ஸ் வேணும்னா ஒன்றும் இல்லை செட் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு நம்பர் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் எது டைப் பண்ணாலும் சரி தான் எனக்கு இந்த கோடனுக்கு பதிலாக நம்பர் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்பர் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். திருப்பி போங்க, செட் கொடுங்க, செட் நோ நம்பர் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு போதும், நம்பரே இருக்காது. அண்ட் எனக்கு ஒவ்வொரு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வழியும் நம்பர் செட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எனக்கு அப்படிலாம் வேணாம், நம்ம எப்போ உள்ள இருந்தாலும் நம்பர் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் அதுக்கு ஒரு வழி இருக்குது, நீங்கள் கான்ஃபிகேஷன் ஃபைல் எடிட் பண்ணணும். அந்த கான்ஃபிகேஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸில் பார்த்தீங்கன்னா விம் டாட் விம்ஆர்சி வந்து ஹோம் டைரக்டரியில் இருக்கும். அண்ட் விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சியில் அண்ட் யூசரில் உங்களோட லாகின் நேம் அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் விம் அப்படின்னு இருக்கும் கைஸ். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் இ ஃபார் எடிட் அண்ட் எடிட்டுக்கு போயிடுங்க. நான் என்னோடய ஹோம் டைரக்டரிக்கு சிம்பிள் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு டாட் விம் ஆர்சி அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள போகிறேன். அண்ட் ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா செட் இன்செட் மூலம் தான் இருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம். செட் நம்பர் அண்ட் ஷோ லைன் நம்பர்ஸ் அப்படின்னு சும்மா கொடுத்துருங்க கைஸ். கொடுத்துட்டு இப்போ என்ன ரைட் பண்ணோம். ஸோ இன்செட் மூலம் ஃபஸ்ட்டு நார்மல் மோடுக்கு வந்து எஸ்கே ப்ரெஸ் பண்ணி வந்துருங்க. அண்ட் டபிள்யூ க்யூ ஃபார் குவைட், டபிள்யூ ஃபார் ரைட், க்யூ ஃபார் குவைட் கொடுத்து என்ட்ரடிங்க. அண்ட் இப்போ நான் அகைன் திருப்பி டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். நான் எப்போ ஓப்பன் பண்ணாலும் இருக்கும் போல எனக்கு நம்பர் ஷோ ஆகிட்டே இருக்கும் கைஸ். அண்ட் நம்ம கான்ஃபிகேஷன் ஃபைலை எந்த அளவுக்கு நம்மளால் மாற்ற முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரோக்ராம் பட்டி எக்ஸ்டில் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பண்ணிங்கன்னா நம்பர் ஆல்ரெடி ஓப்பன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தெரியும் ஸ்க்ரோல் டவுனுக்கும் ஸ்க்ரோல் ஃபார்வர்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா கண்ட்ரோல் எஃப் அண்ட் கண்ட்ரோல் சி தான் யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம அதையும் நம்ம கான்ஃபிகேஷன் மூலமாக மாற்றிக்கலாம். லைக் சில ப்ரௌசர்ஸில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஐ மீன் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஸ்க்ரோல் பேக் ஆகும். ஸோ அதை நம்ம மாற்றுறதுக்கு யா நோ ரீமேப் ஸ்பேஸ்ன்னு போட்டு கண்ட்ரோல் எஃப் அண்ட் கண்ட்ரோல் சி அதை கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு அடிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஸ்க்ரோல் ஆகுது கைஸ். ஸோ அகைன் இது நமக்கு எப்பயுமே வேணும்னு நினச்சிங்கன்னா எடிட்டுக்கு போயிடுங்க, போயிட்டு ஹோம் ஃபேர் டாட் விம் ஆர்சிக்கு போயிடுங்க, போயிட்டு சுவிட்ச் பேக் டு இன்செட் மோட் அண்ட் அங்கே போயிட்டு இதை பண்ணிவிடுங்க ஸ்பேஸ் டு ஸ்க்ரோல். யா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் கைஸ், சொன்னார் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் அதை நீங்கள் ரைட் பண்ணிடலாம், சுவிட்ச் பேக் டு நார்மல் மோட். நார்மல் மோடுக்கு வந்துட்டு ரைட் அண்ட் குவைட். யா கைஸ்
நம்ம கான்ஸ்டண்ட்டாக நிறைய டைம்ஸ் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம அப்ரிவேஷன் கூட விம்லேயே வச்சுலாங்க, சூப்பராகவே வைக்கலாம். அண்ட் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் நார்மல் மோடு சுவிட்ச் பேக் எடுங்க, அண்ட் ஏபிபி ஃபார் அப்ரிவேஷன். அண்ட் நான் வந்து அண்டர் ஸ்கோர் எல்ஐ அப்படின்னு எப்போ ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு லைக்ஸ் வந்துடும். யா, அதை நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் சார். ஸோ எல்ஓ அப்படின்னு கொடுத்துருக்கேன் கைஸ். எல்ஓ நான் எப்போ இப்போ அண்டர் ஸ்கோர் எல்ஓ நான் டைப் போட்டு எப்போ ஸ்பேஸ் அடிக்கிறேனோ அப்போ எனக்கு என்ன வரணும்னா ப்ரூடன்ஸ் லவ் அப்படின்னு வரணும் கைஸ். ஸோ இப்போ நான் என்டர் அடிச்சிடறேன், சுவிட்ச் பேக் டு இன்செர்ட் மோட். அண்ட் இன்செர்ட் மோடுக்கு போயிட்டேன், போயிட்டு இப்போ நான் அண்டர் ஸ்கோர் எல்ஓ அப்படின்னு கொடுத்து பேக் ஸ்பேஸ் அடிக்கிறேன். யா, ப்ரின்ஸ் லவ்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ ஒரு சில டைமில் உங்களுக்கு நீங்கள் எல்ஓனே டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஃப்ரெண்ட்ல அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணேன். ஸோ அது இல்லாமல் நம்மளால் வர வைக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டர் ஸ்கோர் எல்ஓ அண்ட் கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்டு வந்து அப்ரிவேஷன் ஃபில் ஆகாது, ஸ்பேஸ் விட நெக்ஸ்ட் வேர்டுக்கு போயிடலாம் கைஸ். அண்ட் கைஸ் லைக் அதர் சாஃப்ட்வேரில் நம்ம எப்படி வந்து கோடிங் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ளே ஷெல் ஓப்பன் பண்ணி நம்மளால் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ணி பார்க்க முடியுமோ அண்ட் அதே மாதிரி நம்மளால் விம்லையும் பண்ண முடியும் கைஸ். ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் அதை நம்மளால் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா விம்குள்ளேயே பண்ண முடியும் கைஸ். அண்ட் அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விம் டாட் பிஓ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் லைக் ஒரு சின்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நான் கொடுத்துருவேன் கைஸ். ஸோ நார்மல் மோடில் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க, செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் எல்லாம் கொடுங்க கைஸ். கொடுத்துட்டு எஸ்க்ளமேஷன் மார்க் வச்சுருங்க, வச்சுட்டு எல்எஸ். யா, நான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து என்ன வந்து லினக்ஸ்ன்றதுனால எல்எஸ்ன்னு கொடுக்குறேன். நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டூர் யூஸ் பண்ணுங்கள் டிஐஆர் கைஸ். யா, இப்போ நான் என்ட்ரு அடிக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். யா, இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே லிஸ்டோட இருக்குது. அண்ட் ப்ளஸ் என்டர் டு டைப் கமெண்ட் டு கண்டினியூ. அண்ட் நான் இப்போ என்ட்ரு எடுத்துனா திருப்பி ஆகிய நான் அந்த விண்டோஸ்க்குள்ளே வந்துடுவேன் கைஸ். ஸோ நம்ம கஸ்டமைஸும் பண்ணலாம். இப்போ நான் இதில் இருக்கும் போது இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி பார்க்குற மாதிரியும் என்னால் கோட் எழுத முடியும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க கைஸ். இந்த மாதிரி கொடுத்துட்டு அண்ட்ஸ் ஒன் செகண்ட் கைஸ். இங்கே கைஸ் நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கமெண்ட் தான் சிஓஎம் கொடுத்துருக்கேன். அண்ட் பிஒய் இதில் நீங்கள் என்ன போட போகிறீங்களோ அதை தான் நம்ம கொடுக்க போகிற அந்த கமெண்ட். அதில் ஃபஸ்ட் லெட்டர் எப்பயுமே வந்து கேப்ஸ் இருக்கணும். அண்ட் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் பைத்தான். அண்ட் இந்த மாதிரி பர்சன்டேஜ் உங்களுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் நேம் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அதுதான் கைஸ். அண்ட் இப்போ நான் என்டர் கொடுக்குறேன், என்டர் கொடுத்துட்டு அகைன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிஒய் அப்படின்ற என் கமெண்ட் நான் ரன் பண்ணுறேன். யா, பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹாய் திஸ் இஸ் பிரின்ஸுன்னு எனக்கு அங்கே நான் விம்லேருந்து எனக்கு ரன் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் திருப்பி என்டர் அடிச்சா திருப்பி நான் உள்ளே வந்துடலாம் கைஸ். அண்ட் அந்த மாதிரி எனக்கு எது வேணாலும் நான் இங்கே ரன் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். விம்ஸ் கம் வித் மெனி செட்டிங்ஸ் கைஸ். யா, நிறைய செட்டிங்ஸ் அதில் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சில டைமில் செட்டிங்ஸ்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெல்ப் சிஸ்டம் அக்சஸ் பண்ணலாம். லைக் ஹெல்ப்னு போட்டுட்டு எனக்கு இப்போ ஆப்ஷன்ஸை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ட்ரடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பற்றின எல்லாத்தையுமே அது கொடுக்கும். அண்ட் நீங்கள் அதில் இருக்கிறத வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இதை திருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போது இஸ் நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸாக ஆகும். லைக் இப்போ நான் செட் அப்படிங்கிறது என்ட்ரடிச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிறதா தெரியும். பேக்ரவுண்ட் நான் டார்க் தான் கொடுத்துருக்கேன், ஃபைல் டைப் வந்து பைத்தான் இருக்குது. அண்ட் ஸ்க்ரோல் செவன் சின்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி பைத்தான செட்டாக இருக்குது. அந்த இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் கைஸ் செட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அண்ட் நம்ம ஒரு சில விஷயத்தை செட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு ப்ரின்ஸ் அப்படி நான் சர்ச் பண்ணுறேன், சர்ச் பண்ணி என்ட்ரு அடிக்கிறேன். அதில் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னு கேட்டால் நம்ம இங்கே கொடுத்துருக்க ப்ரின்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பி. யா, விம் பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் இன்சிடிவ் லாங்குவேஜ் மாதிரி தான், கேஸ் இன்சிடிவ் லாங்குவேஜ் தான் கைஸ். ஸோ நம்ம அப்போது விம் வந்து இந்த ப்ரின்ஸ் வந்து நம்மளால் கேஸ் இன்சிடிவ் லாங்குவேஜ், அதாவது கேஸ் இன்ஸ் இருந்தாலும் நம்மளால் அதை இக்னோர் பண்ணுற மாதிரி நம்மளால் மாற்ற முடியும் செட்டிங் சக்ஸஸ் பண்ணி. லைக் அதுக்கு நம்ம பண்ணும் பார்க்க போகிறோம். லைக் செட் ஐசி அப்படின்னு கொடுத்து நான் இப்போ என்ட்ரு அடிக்கிறேன். அண்ட் இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் ப்ரின்ஸுன்னு. யா, ப்ரின்ஸ்னு சர்ச் பண்ணால் யா இப்போ ப்ரின்ஸ்ன்றது என்னால் லொக்கேட் பண்ண முடியுது. ஏன்னா நான் அதை இக்னோர் பண்ணியிருக்கேன், கேஸ் இன்சிடியன்றதை நான் இக்னோர் பண்ணி விட்டுனேன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரின்ஸ் மேலே வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். லைக் திருப்பி செட் ஹெச்எல்எஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் என்ட்ரிச்சா. உங்களே தெரியும் அது எந்த லாங்குவேஜ் அங்கே இருக்கோ அது மேலே அந்த ஹைலைட் லைன்ஸ் வரும். அண்ட் இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் இதில் இருக்குது கைஸ். எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சி இன்சர்ச் அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. அது இருக்குன்னா நீங்கள் டைப் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இதுக்கு மாறிக்கிட்டு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் கைஸ். செட் இன்சர்ச் எஸ் இ ஏஆர் சிஹெச் இன்சர்ச் அப்படின்னு கொடுத்து நான் என்ட்ரு அடிக்கிறேன் கைஸ். அன்னோன் ஆப்ஷன் வந்துடுச்சு. ஸோ வேறு எங்கேயாவது பிரச்சனை. ஸோ இவங்க அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது கைஸ் அதில். நெக்ஸ்ட் சின்டெக்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணலாம். லைக் உங்களுக்கு தெரியும் இப்போ சின்டெக்ஸ் ஆன் இருக்குது, நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் கைஸ். இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் பண்ண முடியும் கைஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் விம்ல இன்னும் ஒரு இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம் கைஸ். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு ஃபைலை படித்து காட்டிடுறேன். யா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் இங்கே முன்னாடி மூணு ஸ்பேஸ் லைன் இருக்குது கைஸ். ஸோ அந்த மூணு ஸ்பேஸ் லைனை நம்ம ஓப்பன் பண்ணாமலே டிலீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யா, நம்மளால் விம்மில் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஒன், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன்லேருந்து டூ த்ரீ அப்படின்னு கொடுத்து டெலிட் கொடுக்குறேன். டி ஃபார் டெலிட். அண்ட் நெக்ஸ்ட் த்ரீ பேக்கிங் ப்ளஸ் கொடுத்து ரைட் கொடுத்து குவைட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அது என்ன ஃபைல் அப்படின்னு கேட்குறதுக்கு
prince.py அப்படின்ற ஃபைலை சொல்கிறேன், அந்த என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை திருப்பி உங்களுக்கு படிச்சு கட்டுறேன் கைஸ். ஏன் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருந்து அந்த ஸ்பேஸ் இங்கே இல்லை, ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நம்ம இல்லைனா எனக்கு ஸ்டார்டிங் வித் இப்போது நான் ஃபோர்த் லைன்லேயே எனக்கு போய் நிற்கணும் திறக்கும் போது அப்படின்னும் போது வின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் இப்போ எந்த ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்படின்னு நான் ஃபைல் ஆல்ரெடி டைப் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் எனக்கு நைன்த் லைன் அதுதான் ஓப்பன் ஆகணும் அப்படின்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு நைன்த் லைனில் கரெக்டாக வந்து அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கஸ்டமைஸ்டு ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா விம்மில் இருக்குது. அண்ட் நம்ம ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்மளால் டூ விண்டோஸ் வந்து விம்மில் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் அது எப்படின்னு பார்ப்போம். விம் அண்ட் ஸ்லாஷ் டி கொடுத்துருங்க. அண்ட் டி கொடுத்துட்டு இப்போ நான் ரெண்டு ஃபைல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று பிரின்ஸ் டாட் பிஒன்ற ஃபைல் அண்ட் இன்னொன்று ப்ரோக்ராம் டாட் டெக்ஸ்ட்ன்ற ஃபைல். அண்ட் அது ரெண்டுத்தையுமே ஓப்பன் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது கைஸ். யா இங்கே ஒரு ஃபைல் இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஃபைல், நம்மளால் கம்பேரிசன் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இதோட பழைய வெர்ஷன் இது அண்ட் இதோட புது வெர்ஷன் இது. ஸோ ரெண்டுத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத நம்மளால் நல்லாவே கண் கூட பார்க்க முடியும் இது மூலயமா. அண்ட் நம்ம சுவிச் ஓவர் த விண்டோஸ் வந்து நமக்கு என்ன கண்ட்ரோல் கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் WSW திருப்பி அமுத்துனீங்கன்னா இங்கே வந்துடும். அண்ட் அகெயின் கண்ட்ரோல் WSW அமுத்துனீங்கன்னா விண்டோஸ் சுவிச் ஆகும். இந்த மாதிரி விண்டோஸில் சுவிச் ஆகிக்கலாம் ஈஸியாக. அண்ட் நான் இப்போ வந்து குவைட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பஃபர் டிலீட், அதுவும் நான் எதை இப்போ பஃபர் டிலீட் பண்ணுறேன்னா ப்ரோக்ராம் த டிஎக்ஸ்ன்றதை தான் இப்போ நான் வந்து பஃபர் டிலீட் பண்ணுறேன். ஸோ பிரின்ஸ் அப்படி தான் இருக்கும் கைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நான் இப்போ பஃபர் இதுலேருந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது ஃபைலை அப்படின்றத சொல்கிறேன். டிஃப் ஸ்பிளிட் SPLIT ஸ்பிளிட் ஸ்பேஸ் நம்ம எதை ஓப்பன் பண்ண போகிறோம்னா ப்ரோக்ராம் டாட் டிஎக்ஸ்ன்றதை ஓப்பன் பண்ணோம். ஸோ அது கொடுத்து என்ட்ரிச்சா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டில் தான் ரெண்டு இது ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு இப்போ வெட்டிக்கில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அகைன் போங்க பஃபர் டெலிட் ப்ரோக்ராம் டாட் டிஎக்ஸ்டி கொடுத்துட்டு அண்ட் அகைன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிக்கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இஃபோ டிஃப் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ப்ரோக்ராம் டெட் டிஎக்ஸ்டி ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெட்டிக்லவே இருக்கும் கைஸ். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒரே சமயத்தில் ரெண்டு ஃபைலில் சூப்பராகவே ஒர்க் பண்ணலாம் விம்லையும் கைஸ். விம் இஸ் ஸோ ஹேண்டி டு யூஸ் கைஸ். யா நான் இது எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைல்ஸ் நேம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைல்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டெட் டிஎக்ஸ்டி என்னோட இன்னொரு ஃபைலை நான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே நம்மளால் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம அவ்வளோ பண்ணணும்னு அவசியமே இல்லை கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உங்கள் க்ரூசர் எடுத்துகிட்டு வந்து அது மேலே வைங்க கைஸ். வச்சுட்டு GF ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபைல் நேவிகேஷனுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கைஸ். நம்ம ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம் இருக்குது அந்த வேர்ட் மேலே போய் வச்சு GF ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அண்ட் அகைன் அதை விட்டு வெளில வரதுக்கான பெரிய விஷயம் இல்லை, பஃபர் டி கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபைல்ஸ் நடுவில் சுவிட்ச் ஓவர் ஆக முடியும் கைஸ். கைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால் விம்மில் எக்ஸ்டன்ட் கமெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணி அதில் ரீட் இருக்கிறது எடுத்துகிட்டு வந்து நம்மளால் விம்மில் இருக்க அந்த டெக்ஸ்ட் ஃபைலையும் ஸ்ட்ரெயிட்டாக போட முடியும். அண்ட் அது எப்படினு பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட் நான் இன்சர்ட் மோடுக்கு சுவிச் ஆகிக்கிறேன். இன்சர்ட் மோடுக்கு போய்ட்டு list of my files in home directory அப்படின்னு கொடுத்துக்கிறேன் கைஸ். அண்ட் நான் கொடுத்துருப்போம் திருப்பி ஆகி நான் நார்மல் மோடுக்கு சுவிச் ஆகிறேன். சுவிச் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா read from LS. யா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என் LS கமாண்டை எக்ஸ்டர்னலாக கொடுத்து அதில் இருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இப்போ நான் டெக்ஸ்ட் ஃபைலே போட போகிறேன் கைஸ். நீங்களே பாருங்கள். யா இப்போ உங்களுக்கு தெரியும் அண்ட் அகைன் இது எல்லாத்தையும் அப்படியே இதிலே ரைட் பண்ணிக்கிறேன். W கொடுத்து என்ட்ரு அடிச்சிருங்க. இப்போ நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா ஃபைல்ஸுமே என்னென்ன இருக்குது நம்ம பார்த்தோம் அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே இதிலே உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். யெஸ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர்ஸ். அண்ட் உங்களுக்கு இப்போ நிறையா புரிஞ்சிருக்கும். மற்ற எடிட்டரோட விங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் எடிட்டர்ன்றது உங்களுக்கு நல்லாவே இப்போ புரிஞ்சிருக்கும் கைஸ். அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே வேணாம். நீங்கள் வந்து விம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் ஹெல்ப் ஆஃப் த யூசர்ஸ் இருக்காங்க. அதை எப்படி அக்சஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு கொடுத்துட்டு யூசர் அப்படின்னு டைப் பண்ணுங்க கைஸ். அண்ட் என்டர்டிச்சிங்கன்னா நீங்களே பார்க்கலாம் how the manual first step in Vim, moving around the Vim, making small changes and set your settings and editing more highlights and using GUI making big changes and mari ungalku enna venumo adu ellame yumling provide pandranga neenga inge kuda super ah use panikalam guys. And next pathina innum nare tutorials ela kudukuranga guys, neenga adha kuda use panikalam. Adha adha access panradhukku enna Vim tutor appdi kuduthu neenga enter adichina podum ungalku Vim tutorial e kedaikum. Neenga inge nariya vandu paakalam guys. Ungalku idhu paarenga guys, inge kuduthirukanga. அண்ட் எல் ஃபார் ரைட் சைட், ஹெச் ஃபார் லெஃப்ட் சைட் அண்ட் கே ஃபார் அப், ஜே ஃபார் டவுன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப வேணும்னா விம் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு கேமே இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே புரியும். அண்ட் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த HJKLன்றது பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸில் யாராவது கேமிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சகஜமாகவே வரும். பட் இப்போ இருக்க 20 கிட்ஸுக்கு அவ்வளோ வராது, ஏன்னா எங்களுக்கு வந்து AWSD வரும் இல்லை கூகுளில் இருக்க ஏற மாதிரி தான் வரும். ஸோ அதை வந்து பழக்கப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா விம் அட்வென்ச்சர்ஸ் கேம்னு ஒரு கேம் இருக்குது, நீங்கள் அதை விளையாண்டிங்கன்னா வந்து HJKLன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு சரளமாக வரும் கைஸ், உங்களால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அண்ட் விம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளகின்ஸ் அதுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள்
நார்மல் எடிட்டர் வந்து எப்போ எப்படி யூஸ் பண்ணும்போது வந்து பைத்தான் ஃபைல்ஸில் வந்து இல்லை அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சப்போஸ் வந்து சின்டெக்ஸ் எரர்லாம் வந்துச்சுன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்லேஷன் மார்க் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கும் நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எடிட்டர் மாதிரி இதுலேயும் உங்களுக்கு நிறையா வந்து அந்த எரர் லாக்ஸ் காட்டும். நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிவிட்டு லாக் உங்களுக்கு எக்ஸ்லேஷன் காட்டினாலே நீங்கள் கண்டுபிடிச்சினா சம்திங் எதோ எரர் இருக்குன்றது கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அப்பயே கூட டீபக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ப்ளகின்ஸ் அவைலபிளாக இருக்குது கைஸ். அண்ட் அவ்வளோதான் கைஸ் நீங்கள் வந்து டியூட்டோரியல்ஸ் அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்பறேன். அண்ட் டியூட்டோரியல்ஸ் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இன்ஸ்ட்ரக்டராக போனங்க கைஸ். அண்ட் உங்களுக்கு இன்னும் நிறையா அந்த மாதிரி வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து மோஸ்ட்லி நான் யாருக்காக போடுறேன்னா நீங்கள் சர்வர் சைட் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு வழியில் கைஸ் நீங்கள் வின் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா சர்வரில் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸே கிடையாது, நீங்கள் இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் உங்களுக்கு ஃபுல்லாகவே. ஸோ அப்போ உங்களுக்கு வின் மட்டும் தான் கை கொடுக்கும். நீங்கள் வின் யூஸ் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களே ஒத்துப்பீங்க. இட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ரெடியூஸ் ஃபோக்கஸ் ஏரியா அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். யா கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் லவ் யூ கைஸ். மறக்காமல் அப்படி சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க கைஸ். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் கைஸ்.